வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லவ் பர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு நோய் வராம இருக்க என்னெல்லாம் பண்ணணும், அது போல மெடிசன்ஸ் கொடுக்கலாமா, மெடிசன்ஸ் கொடுக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு முழுசா புரியுங்க. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம மெடிசன்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம், உடம்புக்கு ஏதாவது நோய் வந்தா மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம உடம்புக்கு நோய் வரலன்னா மெடிசன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அது போலதாங்க லவ் பேர்ட்ஸ்க்கும். சோ லவ் பேர்ட்ஸ்க்கு நோய் வராம பாத்துக்கிட்டா மெடிசன்ஸ் கொடுக்க தேவையே இல்லை. தேவையே இல்லாம பேர்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா பேர்ட்ஸோட உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும், லைஃப் ஸ்பேனும் குறைஞ்சிரும். சரிங்க, பேர்ட்ஸ்க்கு நோய் வராம இருக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீட்னஸ். அதாவது உங்க லவ் பேர்ட்ஸ் கேஜ் கிளீன் பண்ணி சுத்தமா இருந்தாலே பேர்ட்ஸ்க்கு 75% நோயே வராதுங்க. பேர்ட்ஸ் கேஜ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாட்டும் கண்டிப்பா கிளீன் பண்ணணும். கேஜ் ட்ரேய வெளியெடுத்து பேர்ட்ஸோட வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாட்டரால நல்லா கழுவி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா திரும்ப வைக்கணும். லவ் பேர்ட்ஸ் கேஜ்குள்ள நல்ல காத்தோட்டமா இருக்கணும், அதாவது நல்ல விண்ட் சர்க்குலேஷன் இருக்கிற இடமா பார்த்து உங்க பேர்ட்ஸ் கேஜ வைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், குட் வாட்டர். பேர்ட்ஸ் கேஜ்ல இருக்கிற வாட்டரை டெய்லி கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணுங்க. அப்படி பண்ணலன்னா வாட்டர்ல பேர்ட்ஸோட வேஸ்ட் விழுந்து அதைத்தான் பேர்ட்ஸ் குடிக்கும். இந்த கிருமி கலந்த வாட்டரை குடிக்கிறதுனால பேர்ட்ஸ்க்கு டிசீசஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இண்டிவிஜுவல் பிரீடிங் கேஜ் வச்சிருக்கவங்க ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடர் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆனா காலனி பிரீடிங் கேஜ் அல்லது மாஸ் பிரீடிங் கேஜ் வச்சிருக்கவங்க கண்டிப்பா ரெண்டு தடவை வாட்டரை சேஞ்ச் பண்றது ரொம்பவே நல்லது. மூணாவது பாயிண்ட், ஹெல்தி ஃபுட்ஸ். லவ் பேர்ட்ஸ்க்கு தனைய மட்டும் கொடுத்துட்டு இருந்தா எல்லா வகையான சத்தும் பேர்ட்ஸ்க்கு கிடைக்காது. அதனாலதான் லவ் பேர்ட்ஸ்க்கு சீட் மிக்ஸ் கொடுக்கணும். அதாவது தெனையோட செந்தினை, சின்னக்கம்பு, குதிரைவாளி, வரகு, சாமை போன்ற சீட்ஸையும் சேர்த்து கொடுக்கணும். கீரைகளை பொறுத்தவரையில நீங்க எல்லா வகையான கீரையும் உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். தென் உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ்ல பீட்ரூட், கேரட்டையும் கொடுக்கலாம். இந்த கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் டெய்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தா போதுமானது. அளவோடு சிறிதளவு கொடுத்தா போதும், அதிகமா கொடுத்தா பேர்ட்ஸ்க்கு டிசென்ட்ரி ஆயிரும். எனவே கவனமா கொடுக்கணும். இது போக வாரம் ஒரு முறை ஊற வச்ச கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கோதுமை இதெல்லாத்தையும் கொடுக்கலாம். அவிச்ச முட்டையையும் அதன் ஷெல்லோட சேர்த்து க்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். தெனைய தவிர மற்ற எல்லா ஃபுட்ஸையும் அளவோடு கொடுத்தா போதும். ஏன்னா அதிகமா கொடுத்தா பேர்ட்ஸ்னுடைய உடம்புல கொழுப்பு அதிகமா சேரும். இதனால பேர்ட்ஸ்க்கு டிசீசஸ் வர ரொம்ப அதிகமாவே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேஜ்ல எப்பவும் கட்டில் ஃபிஷ் போன் இருக்கணும். இதுதான் பேர்ட்ஸ்க்கு கால்சியம் சத்தை கொடுக்கும். இப்படி ஹெல்த்தியான ஃபுட் வெரைட்டிஸை நீங்க உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு கொடுக்கும் போது லவ் பேர்ட்ஸ்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கும், எந்த டிசீஸும் வராது. ஃபோர்த் பாயிண்ட், சுத்தமான ஃபுட்ஸ். வாட்டரை கிளீனா வைக்கிற மாதிரி ஃபுட்ஸையும் கிளீனா வைக்கணும். தெனையோட உமிய அப்பப்ப ரிமூவ் பண்ணிடணும். முக்கியமா ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது கீரை, பீட்ரூட், கேரட் போன்ற வெஜிடபிள்ஸ், அப்புறம் எக் ஃபுட் இதெல்லாம் உங்க பேர்ட்ஸ்க்கு சாப்பிட வச்சீங்கன்னா பேர்ட்ஸ் சாப்பிட்டு மீதம் உள்ளத 2-3 hoursல வெளியில எடுத்துடணும். இல்லனா அதுல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஃபங்கஸோட பேர்ட்ஸ் ஃபுட்டை சாப்பிடும் போது டிசீசஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால உங்க பேர்ட்ஸ்க்கு ஃபுட்ஸ் வைக்கும் போது கவனமா இருக்கணும். நாங்க சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு எந்த டிசீஸும் வராது. நீங்க உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு எந்த மெடிசன்ஸும் கொடுக்க தேவையே இல்லைங்க. உங்க லவ் பேர்ட்ஸ் நல்ல ஹெல்த்தியா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பட்ஜெட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காதீங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான वीडियोस எங்க சேனல்ல இருக்கு அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் थैंक यू